सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते नमः पार्वतीपते हर हर महादेव நாடுடைய சுமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கிரகரோகரா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தித்திக்கும் தீபாவளி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்துட்டோம்னா பிரத்யேகமாக தீபாவளி அன்னைக்கு நமக்கு என்னென்ன பண்ணணும், நீங்கள் நிறையா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியதாக இருந்துட்டுருக்கு, அம்பாளுக்கு உரியதாக இருந்துட்டுருக்கு, அமாவாசையாக இருக்குது, பெரியவங்களுக்கும் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எடுத்து பண்ணோம், சாயந்தரம் மகாலட்சுமி பூஜை பண்ணோம். ஆக இத்தனையும் சேர்ந்தாப்பில் என்னுடைய ராசி நட்சத்திரம் பலன்கள்லாம் எப்படி இருக்குது இது அத்தனையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எப்போவுமே தீபாவளி அப்போ ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக நம்ம வந்து பட்டாசுகள் வெடிக்கிறது ரொம்ப நல்லது. அது நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்ல முடியும். சரி, இன்றைய தினத்தில் தீபாவளி அப்போ சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி இருந்துருக்கு. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே மகாலட்சுமி வீட்டில் வர்றதுக்கு நிறையா பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. அப்படி மகாலட்சுமி வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபங்கள் வாசலில் ஏற்றுவோம். அந்த வாசங்களில் தீபம் ஏற்றும்பொழுது வரலட்சுமி நமக வரலட்சுமி நமகன்னு சொல்லிவிட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், தீபங்கள் ஏற்றும்போது கிரகலட்சுமி நமக கிரகலட்சுமி நமகன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வீட்டு வாசலில் ஏற்றும்பொழுது வரலட்சுமியும் வீட்டுக்குள்ளே ஏற்றும்பொழுது கிரகலட்சுமியும், இந்த கிரகலட்சுமி அவ்வளவு அனுகிரகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அம்பியை வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸு மகாலட்சுமியினுடைய விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷன் ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா காடுகள் மலைகளில் இந்த மூலிகை மரங்கள்லாம் வெட்டி அதுமாதிரி தோட்டம் பராமரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவார். அவருக்கு தீராத வறுமை இருந்துருக்கு, என்ன பண்ணோம் என்ன பண்ணோன்னே தெரியல. அப்போது அவள் வந்து எந்த வீட்டு விசேஷங்கள்னாலும் போக மாட்டாள், ஏன்னா ஏதாவது வீட்டு விசேஷங்கள்னால் நம்ம போய் ஏதாவது செய்யணும் இல்லையா, ஆனால் நம்ம குடும்பத்துக்கே வருமானம் இருந்துட்டுருக்கு வறுமையாக இருந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசங்கடப்பட்டிருந்தா. குழந்தைகளும் வளர்ந்துட்டே இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் இப்படியே வாழ்க்கை நடந்துருந்தா என்ன பண்ணுறது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்னன்னு தெரியல, சரி எதுக்கும் நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னா அந்த விசேஷ நிகழ்ச்சி வரும்போது குருமார்கள்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு விசேஷம் நடக்கிறது, அந்த விசேஷ நிகழ்ச்சிகளில் சத்தம் இல்லாமல் போகிறா, போனதுக்கப்புறம் அந்த குருக்கிட்ட உட்காந்து அவள் வந்து உபன்யாசம் கேட்டுருக்கா. அப்போது அவள் நவராத்திரியை பற்றி விஷயமும் மகாலட்சுமியை பற்றி விஷயங்களும் சொல்கிறாங்க. மகாலட்சுமி பூஜைங்கிறது எப்படி என்ன, துர்காலட்சுமி சரஸ்வதியாக எப்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து தீபாவளி பண்டிகையை பற்றி பேசும்போது மகாலட்சுமி பூஜையை பற்றி சொல்கிறார். ஆஹா, இந்த மகாலட்சுமி பூஜையை நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார், கார்த்தால் குழந்தைகளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு, தனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்காமல் குழந்தைகளுக்கு மட்டும் எடுத்துகிட்டு சாயந்தர வேலையை மகாலட்சுமி ஆராதனை பண்ணுறார். அப்படி மகாலட்சுமி ஆராதனை பண்ணோன்னா அவர் மனைவி சொல்கிறார், எங்க இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, தொடர்ந்து நம்ம வேணால் இந்த மகாலட்சுமி பூஜை இந்த சந்தி வேலையில் பண்ணி வருவோமே அப்படின்னு சொல்கிறார். அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே வரா, தொடர்ந்து செஞ்சுட்டே வரா, தொடர்ந்து செஞ்சுட்டே வரா. அவருக்கு ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னென்னா, காட்டுக்குள்ளே போகிறார், மரம் வெட்டுறார், ஒரு பெரிய அதிசயமான ஒரு மூலிகை மரம் இருந்துருக்கு. அந்த மூலிகை மரத்தை கொண்டு போய் எப்போவுமே விற்பனை பண்ணும்போது ஒரு மருத்துவர் வந்து கேட்குறார், இது என்ன மரம்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்ன மரம் அப்படின்னு கேட்டோடனே, இது ஏன் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மரம் தான் இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அட பாவி, இது வந்து ஒரு மிகப்பெரிய நோயை போக்கக்கூடிய ஒரு மரம், இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த மூலிகை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியான்னு சொல்ல உடனே அதை எடுத்து ஆய்வு கூடத்து கூட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மரத்துக்குண்டான விஷயங்களை விசேஷங்களை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆஹா, இது என் இடத்துல இருந்துருக்கேன்னு சொல்லி அந்த இடத்தை வந்து அவர் வந்து கேட்குறாரு, இந்த இடத்த கொடுக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு உண்டான மரத்தை வேணால் வேணால் இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மரத்தை நட்டுறார். ஒரு ஒரு வருஷம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறார், பண வரவுகள் குமியறது, போதும் போதும் அழகளவுக்கு லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுறா. இப்போ பாருங்களேன், இந்த உண்மையான அந்த வழிபாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசார பண்ணக்கூடிய பூஜைக்கு என்றைக்குமே நல்ல ஒரு பலன் கொடுக்குறதா இருக்குன்னு சொல்லி இந்த கதையை நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோட
அம்பாளுடைய பூஜை பண்ணோம். அதுவும் தீபாவளி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும்னு சொல்ல இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்துட்டோம். நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 4/11/2021 ஸ்ரீபல வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை காலை 8 மணி 9 நிமிடம் வரை பின்பு சுவாதி இன்றைய திதி அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இன்னைக்கு தீபாவளி பண்டிகை சர்வ அமாவாசை அதுக்கப்புறம் கந்த சஷ்டி விழா ஆரம்பம் சார் இந்த அமாவாசை அன்னைக்கு கார்த்தால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படாதுன்னு சொல்கிற அதாவது பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்கள்லாம் அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்பாள் நீங்கள் கார்த்தால நேரத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த தீபாவளி பண்டிகைக்காக தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரியவங்கக்கிட்ட சொல்லி நல்ல வஸ்திரங்கள் நல்ல புது துணியெல்லாம் உடுத்திண்டு அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகையை ஓஹோன்னு கொண்டாடி 10 மணி போல் பெரியவங்க என்ன பண்ணால் இன்னொரு குளிர்ந்த நீர் அல்லது உங்களுக்கு சௌகரியமான வெந்நீரில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பண கற்பகாரங்கள்லாம் கொடுத்துட்டு சாயந்தரம் பார்த்துட்டேன்னா இந்த கந்த சஷ்டிக்காக காப்பு கட்டிக்கிறத இன்றைக்கி கட்டிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை அப்போ மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறது இதோ நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக அதை நம்ம பார்க்க போகிறோம் மகாலட்சுமி பூஜை இன்றைக்கி சாயந்தரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி வந்து பார்த்துட்டேன்னா இந்த மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதி நட்சத்திரம்னு சொல்லுவாள் அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு தோஷமே கிடையாது நரசிங்கருக்கு ரொம்ப உகந்தது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ருத்ரனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாள் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம் அந்த பிரார்த்தனைகள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஆக இன்றைக்கி அற்புதமான நட்சத்திரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு எதுனும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய விசேஷங்கள் நம்ம பார்த்துட்டோம் நட்சத்திர பெருமைகள் நம்ம பார்த்துட்டோம் நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குள்ளான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் உலகம் முழுக்க இருக்கிறவாளும் இந்த பண்டிகையை கொண்டாடுறவாளாக இருந்துட்டுருப்பா ஆகா இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி பிறந்தநாள்னு எத்தனை பேர் நிறைய விஷயங்களை பெருமையாக சொல்லிக்கிறது உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இல்லையா இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே அனுகூல்யம் உண்டு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் சில நேரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்தையும் இனிமேல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் நம்ம தொழில் ரீதியாகவும் பண வரவு ரீதியாகவும் என்ன இத்தனை நாள் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே நிறைய தோணின்னு இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் மேல் படிப்பு உங்களுக்கு அமோகமான பலன்கள் கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சங்கூச்சப்பட்டு சில காரியங்கள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அப்படி கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசி நேயர்களே நல்ல காரியங்கள்லாம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெருகக்கூடியதாக இருக்கும் இவா அப்படி சொன்னால் அப்படி நினச்சா அப்படி மற்றவங்க நினைப்பை உங்கள் நினைப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் நம்ம என்ன சிந்தனை பண்ணுறோமோ அது சரி வர யோசிச்சா போதும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் திருஷ்டி படுறாப்புல அப்பப்போ சின்ன சின்ன தடங்கள் வரும் அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தில் மாறி வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேல் படிப்பு உங்களுக்கு விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் இடமாற்றம் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே பெருமையான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம சேமிக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுவேன் கிடையவே கிடையாது சேமித்து இனி வரக்கூடிய காலங்களில் சேமித்து வச்சுக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்
அதே சமயத்தில் ஒரு புத்தகத்தை படித்து அந்த புத்தகம் நம்ம லைஃபே மாற்றும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்க புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், என்ன காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். யதார்த்தமாக பேசுவீங்க, அது பிறரை நகைச்சுவையாக பேசும்போது கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களெல்லாம் சந்திக்கும் போது ஒரு மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் மனசு சொல்லும் ஒரு காரியங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா அதற்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது எதிர்காலத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, முயற்சிக்கு பெரிய பலன்கள் இருக்கும். விடாமுயற்சி இருந்தால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவர்கள் கூடி வரக்கூடியதாக, சில அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல காரியங்கள் கூடி வரும், மன திருப்தியும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பவர்களே, விவேகமான சிந்தனை சாதுரியமான பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். எப்போவுமே நிறைய படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா டெவலப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயம் வீட்டில் நடக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே உங்களை பார்த்து ஒரு எடை போடக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி நமக்கு உண்டான இடையே அவங்க வந்து போடவே படாது, அந்த மதிப்பீடே இருக்கப்படாது. எப்போவுமே நம்ம வந்து நல்ல நிலையில் இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் போது அது அழகாக வெளிக்காமிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளே மூணாவது மனுஷாட்ட சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற சௌகரியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பவர்களே, விருச்சிகராசி நேர்களே, முயற்சிக்கு பெரிய பலன்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அவகிட்ட அது கெட்டது மட்டும் மனசில் படும், இருந்துட்டு போட்டோம், அடுத்தது நல்லது போடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதேமாதிரி கடனுக்காக கடன் வாங்குறதாகவே தவிர்த்துக்கிறது நல்ல முயற்சிக்கு பெரும் பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய எக்ஸாம்லலாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க, அது மூலமாக பேரும் மதிப்பும் கூடி வரும். வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துலேயே அடுத்த கிரேடு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, தனுராசி நேர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும். சில நேரம் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள், விளையாட்டுத்தனமாக சில காரியத்தை பண்ணிவிடக்கூடாது, அது சில நேரங்களில் வினையாகும். அதனால் கவனம் என்பது தேவை. குழந்தைகள்கிட்டே ஆகட்டும், பெரியவங்ககிட்டே ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது யதார்த்தமாக நீங்கள் வந்து இருக்கப்படாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இவாள் நம்பி விட்டுட்டா, அவள் நம்பி விட்டுட்டான்னு இருக்கப்படாது. நீங்கள் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். செய்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் கேட்காது உங்களை நீங்களே நிலைநிறுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. இது நடக்காது, நடக்கும் அப்படிங்கிற சில சிந்தனைகளை பிரித்து வைத்து கொண்டு இந்தந்த காரியங்கள் நடக்குதா, சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு கொள்வோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அடுத்த தீபாவளி, இந்த தீபாவளி இப்படி இருக்கும், அடுத்த தீபாவளி அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கனவுகள்லாம் மெய்ப்படும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரகசியமாக வச்சுட்டுருக்க வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியும் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எதேனும் லோனு அல்லது
ஏதாவது வீடு கட்டுறது ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக மற்ற வாட்டை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காலம் பறக்குதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நாலஞ்சு நாளாக இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், மனசில் இருக்க குழப்பங்கள் தீரும். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பிளான்லாம் போடுவேல் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், யாரெல்லாம் இருக்காலும் அவளுக்கு உதவிகள் செய்து கொடுப்பீங்க. அதே மாதிரி அதில் ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பட்ட இடத்துல படுங்கிற மாதிரி கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நபர்கள் மூலமாக நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரேது நட்சத்திரத்துக்காக இன்றைக்கி ரொம்ப கவனம் என்பது தேவை. நம்ம வந்து சில நேரம் பார்த்துட்டுலாம் பெரிய பெரிய வெடிகள்லாம் வெடிப்போம். அப்படி வெடிகள்லாம் வெடிக்கும்போது கவனம் என்பது தேவை. ஏன்னா நட்சத்திர ரீதியாக இன்றைக்கி அவ்வளோ விசேஷமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு சிறப்பும் மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவும் இருந்துட்டுருக்கு. இந்த தடவை தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நிறையா புஸ்தகம் படிங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் புதிய ஏதாவது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. இத்தனை நாள் இருந்த விஷயத்தை விட என்ன நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோங்கிறத நீங்கள் யோசிச்சுவீங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தொழில்களை நீங்கள் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது தீபாவளி அன்னைக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டா மகாலட்சுமி பூஜை. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த மகாலட்சுமி பூஜை, அதாவது குபேர லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவாள், இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நேற்றைய தினத்திலே அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னேன். அதாவது ஒரு தாம்பால் எடுத்துக்கோங்க, வாழை இலையை எடுத்துக்கோங்க, நெல்லை முழுசாக பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டு, பச்சரிசியை போட்டு அதற்கும் மேலே ஒரு வாழலையை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கலசத்தை வச்சுக்கலாம். அந்த கலசத்துக்கு மேலே வைக்கக்கூடிய தேங்காவை முழுசாக மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க, சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க. கலசத்துக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏலக்காவும் காசும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாவளையை வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கலசம் கிழக்க அல்லது வடக்க பார்த்துருக்கணும். நீங்கள் வடக்கு அல்லது கிழக்க பார்த்தும் உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வந்து காசு, வெள்ளி காசு இருக்குது, 1 ரூபா காயின் இருக்குது, இல்லைனா தாமரப்பு வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து வைத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி மகாலட்சுமி அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமிக்கு அஷ்டகம், அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய நாமாக்கள், மகாலட்சுமியினுடைய பாடல்கள், மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் படித்து பூஜையை செய்து வைக்க வேண்டும். அந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி மாக்கோளம் 8 மேலே தான், அதுக்கு மேலே கலசம் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு தூப தீப ஆராதனைகள்லாம் பண்ணி அதில் குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நெற்றியில் எல்லோரும் இட்டுக்கணும். அந்த காசை அழகாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்ம கேஷ் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா வீட்டில் வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, மகாலட்சுமி பூஜையில் என்ன சிறப்பாக, இந்த வாட்டி ஒரு 5 நைவேத்தியம் பண்ணுங்கள் பால் பாயசம். அதேமாதிரி 5 நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமி பூஜை பண்ணி பாருங்களேன், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5 நைவேத்தியம் மகாலட்சுமி பூஜை உங்களுக்கு கோடான கோடி செல்வத்தை அள்ளித்தரதாக இருக்கும். எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் விடுபடக்கூடிய அந்த கமலாத்மிகா மகாலட்சுமி பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள், வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமானதாக இருந்துருக்கும். ஆக இந்த தீபாவளி அன்னைக்கு சந்தி வேலை, அதாவது சாயந்தர நேரத்தில் இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதாக இருந்துட்டுருக்கும். இன்னும் இனிப்புகள்லாம் வைத்து நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி, தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அன்னைக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரொம்ப அழகாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. பெரியவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதத்தை பெறுங்க. இறைவனுடைய பூர்ண அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரங்க. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரம்.